இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்றல் வந்து தொடரும் சீரியல் ஆரம்பிக்கிறதே ஃபுல்லாக ஆக்ஷன் பிளாக்ல ஆக்ஷன் மியூசிக்ல ஆரம்பிக்குது. அப்படியே டானா வெற்றி வந்து அங்கிட்டு அங்கிட்டு மலம் வந்துட்டு இருக்காரு, அங்கே போய் பாடுறோம் இங்கே போய் பாடுறோம் அப்படின்னு வந்துட்டு இருக்காரு. காஞ்சிபுரத்தில் இந்து எடுக்கு பண்டு முடுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கலாம் எல்லாமே எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் கரெக்டாக யாரை பிடிக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த அருண் அந்த சிலையெல்லாம் கடத்த சொன்ன அந்த வயசான ஒரு தாத்தாவை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவரை தூக்கிட்டு வந்து அவரை கட்டி போட்டு அட்டி அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க. ஏன்ப்பா அந்த திருடிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிற பரமா விட்டுட்டீங்க, சம்மந்தமே இல்லாமல் இந்த அருணை பற்றி எப்போவே ஃபுல் நேமோட தான் சொன்னார். அப்பவே நீங்கள் வந்து அபிகிட்ட சொல்லியிருந்தாலே போலீஸை வச்சே பிடிச்சிருக்கலாம். அதை 7 நாளாக சுற்றி அதை கண்டுபிடிச்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பகலில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சில கடத்தல் நடந்துகிட்டு இருக்கு, அது நைட்டில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. பேரலல் லீனியர் ஸ்க்ரீன் பிளே இல்லாமல் பேரலல் ஸ்க்ரீன் பிளே வேறு. ஸோ அப்போ அதில் ஒன்று போட்டு அடி அடினா அடித்தோடனே அவர் வந்து சிலையெல்லாம் எங்கே இருக்குன்னா ஒரு குடவுனில் இருக்குது அப்படிங்கிறார். யார் வந்து உன்னோட லோக்கல் கை யாரை வச்சு கடத்துற அப்படின்னு அடித்தா வந்து அவர் வந்து அடி தாங்க மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே வந்து பரம்பு நம்மளை கொண்டுருவான் சொன்னான் அப்படிங்கிறார். இவர் ஏதோ வந்து 150 கோடி 500 கோடி நான் பெரியார் வச்சு அந்த என்னை வந்து ஏகேன்னு கூப்பிடுவாங்களோ ஏதோ பேர்லாம் சொன்னார் வேறு. இதில் யூஎஸில் ஏஸ்லாம் எனக்கு தெரியும் சிங்கப்பூர்காரன்னார். ஆனால் வந்து பரம்பு கொண்டுருவாருன்னு பயந்துட்டு இருக்காரு. லோக்கல் ரவுடிக்கு பயப்படுற ஆள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சில கடத்தல் ஸ்மக்லர்னு காமிக்கிறாங்க வேறு. அவர் அதை சொல்லாமல் லாரி உடனே கிளம்ப போகுது அப்படிங்கிறார். சரி அந்த பேயை போட்டு பேய் நீ அடிச்சுட்டே நான் உண்மையை சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு போகலாம்ல, அப்போ பரம்புங்கிற வார்த்தை வந்துடும்ல அப்படி இல்லை, நான் தான் கேட்பேன், நான் தான் ஹீரோ, அதனால நீங்கள் வந்து பேய் நீங்கள் பார்த்துக்கோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேயாக திணிக்கலாம் அது அவர் இருக்க சொல்லிட்டு இவங்கெல்லாம் வேகமாக கிளம்பிடுறாங்க. கிளம்பி உடனே வந்து அந்த சிலகடத்தில் ஸ்டாப் பண்ணுறோன்னு கிளம்பி போகிறாங்க. இதுக்கு நடுவில் ராதாவை வந்து பார்க்குறதுக்கு இவர் வந்துட்டார், பரம்பு வராரு. பரம்பு வந்தவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து நான் தான் யோசித்தேன் லேட்டாக வேற வராரு, இந்த நீ வந்து இதை யார் என்கிட்ட சொன்னதை விட நீ என்ன பண்ணு கலெக்டர்கிட்ட சொல்லிடு அவங்க வந்து தேரட்டும் அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவ போகிறாரு, கையெல்லாம் இது ரத்தமாக இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டே ராதாவுக்கு ஒரு டவுட் வந்தது, அவங்க கால் பண்ணி அபிக்கிட்ட அங்கே வந்துருங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நானும் வந்துடுறேன் அப்படின்ட்டான். ஒரு பஸ் ஸ்டாண்டு கிளம்பி போகிறோன்ட்டு ஏதோ ஒன்று தப்பாப்படுது அப்படின்னா ஒரு மனசை உறுத்தல் ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் அன்பு வந்து மல்லி ஜாமா வாங்கிட்டு வந்தார், கொடுத்த ஒரு நோட்டீஸை கொடுத்ததுக்கு அவர் வந்து கருத்தடையெல்லாம் வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ஒரு பிளான் பண்ணி ஐயோ அப்படியா ஆப்ரேஷன் பண்ணியா அப்படின்லாம் பேசி அழலாம் ஆரம்பிச்சு அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஒரு ட்ராக் வேறு. அதில் அவங்க அம்மா அப்படியே எமோஷனல் ஆகிறாங்க. இந்த ட்ராக் எதுக்குங்கிறது நமக்கு இன்னும் புரியல. ஸோ ஓவராலாக இப்போ கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.